தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவில் பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வால் ரேவண்ணா தற்போது கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் தற்போதைய அசன் மக்களவைத் தொகுதியின் வேட்பாளரும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வால் ரேவண்ணா பாலியல் புகாரில் சிக்கினார். இந்நிலையில் இந்த புகார் தொடர்பாக தற்போது அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியினுடைய அசன் மக்களவைத் தொகுதியின் வேட்பாளராகவும் அவர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பிரஜ்வால் ரேவண்ணா. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவில் கடந்த 2 நாட்களாக பற்றி எரியும் விவகாரமாக பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரம் மாறியது. பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வால் ரேவண்ணா மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்த நிலையில் தற்போது அவர் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். பிரஜ்வால் ரேவண்ணா மீது கட்சி ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை. ஹெச்டி தேவகவுடாவினுடைய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா தற்பொழுது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கட்சியினுடைய தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குறிப்பாக பாலியல் வன்கொடுமையினுடைய குற்றச்சாட்டில் அவருடைய வீடியோக்கள் என்பது வெளியாக கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த ஒரு அதிரடி நடவடிக்கையை தற்பொழுது ஜனதாதளம் கட்சியானது எடுத்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிப்பதற்கான உத்தரவையும் தற்பொழுது ஜனதாதளம் கட்சியானது அதிகாரப்பூர்வமான ஒரு ஷோகாஸ் நோட்டீஸாக அவருக்கு வழங்கிய அதிரடி உத்தரவை ஜேடிஎஸ் ஆனது பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு சர்ச்சைகள் இந்த விவகாரம் தொடர்பாக எழுந்து பல்வேறு கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த ஒரு அதிரடி முடிவு நடவடிக்கையை தற்பொழுது ஜனதாதளம் கட்சியானது எடுத்திருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணா அதிகாரப்பூர்வமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் எனவும் அவருக்கான அந்த புகார்கள் மீதான பதிலை அவர் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை தான் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்பொழுது ஜேடிஎஸ் கட்சியானது அறிவித்திருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் அவர் மீதான அவருடைய அந்த வேட்பாளர் பதவி என்பது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, புதியதாக வேட்பாளர்கள் யாரேனும் அதில் மாற்றம் செய்யப்பட உள்ளார்களா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் ஜேடிஎஸ்னுடைய கட்சியின் தலைமை நிர்வாகிகள் முடிவு செய்வார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது எச் டி குமாரசாமி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் ஒருபொழுதும் தப்பி செல்ல முடியாது, அவர்களுக்கு அவர்களுடைய அந்த ஒரு தண்டனை என்பது நிச்சயம் கிடைக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளதையும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். நன்றி சுசித்ரா விரிவான விவரங்களுக்கு.